வணக்கம். தந்தை பெரியார், பெரியார் என்ற அந்த மகத்தான தலைவர் கடந்த 20 நூற்றாண்டுகளில் மக்களுக்காக உழைத்த தலைவர்களை எல்லாம் விட மகத்தான தலைவர். அவருடைய சொல், செயல், சிந்தனை, எழுத்து அனைத்துமே அது சுயம்பு என்று சொல்வார்களே அதை போல. அவருடைய பட்டறிவை வைத்துதான் சமுதாய மாற்றத்திற்காக பாடுபட்டார். அவருடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாம் இந்த சமூகம் ஒரு நூற்றாண்டு காலத்திலேயே ஏற்றுக்கொண்டு தந்தை பெரியாருடைய சிந்தனை தான் எதிர்காலத்தில் உலகம் முழுக்க ஆளுகின்ற, ஆளப்படுகின்ற, அத்துணை பேருக்கும் சொந்தமாக இருக்கும் என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்து கொண்டே வருகிறார்கள். தந்தை பெரியார் என்ற அந்த சிற்பியை பல்வேறு அறிஞர் பெருமக்கள் ஆய்வு செய்து பட்டம் பெறுகிறார்கள், முனைவர் பட்டம் பெறுகிறார்கள். அதேபோல தந்தை பெரியார் அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் எந்த செய்தியெல்லாம் சொன்னார்களோ, எதெல்லாம் சமுதாய மாற்றத்திற்கு தேவை என்று பதிவு செய்தார்களோ, அதெல்லாம் இன்றைக்கு ஆள்பவர்களால் அரசாங்கத்தில் சட்டமாக்கப்படுகிறது. அதுதான் நியாயம், அதுதான் நீதி, அதுதான் சமூக நீதி, அதுதான் பெண்ணுரிமை, அதுதான் இந்த சமுதாய எதிர்கால மாற்றத்திற்கான வழி என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் சொன்னதை அப்படியே சட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை தந்தை பெரியார் விதைத்தார். அது மட்டுமல்ல, பெண்கள் ஆண்களுக்கு சமமான அனைத்து பணியையும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். உடையில் அவர்கள் சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பெண்கள் தலையிலே இருக்கிற கூந்தலை 6 அடி 5 அடி என்று வைத்து கொள்ளாமல் அவற்றை கத்தரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். மிகப்பெரிய அளவிலே கல்வி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கரண்டியை பிடுங்கிவிட்டு கல்வியை கொடுங்கள் என்று சொன்னார். ஒரு குடும்பத்திலே 4 பிள்ளைகள் இருக்கிறது, அதில் ஒரு பிள்ளை பெண் பிள்ளை என்று சொன்னால் அந்த பெண் பிள்ளைக்கு கல்வியை வழங்குங்கள் என்று சொன்னார். பெண்கள் மிகவும் அடிமையாக இருந்த நேரத்தில் ஆண்களுக்கு இருக்கின்ற அனைத்து உரிமைகளையும் பெண்களுக்கும் வழங்க வேண்டும் என்று சொன்னார். கற்பு என்று அந்த சொல்லை தூக்கி எறியுங்கள் என்று சொன்னார். பெண்கள் விதவை என்று சொன்னால் அந்த விதவை பெண்களுக்கு விதவை என்கின்ற பெயர் இருப்பதைப் போல, ஆண்கள் மனைவியை இழந்ததற்கு பின்னால் அவர்கள் விதவன்கள் என்கின்ற பெயர் இருக்கிறதா என்று கேட்டார். ஆண்கள் இறந்தபோது பெண்கள் உடன்கட்டை ஏறியதைப் போல், பெண்கள் இறந்த உடனேயே ஆண்கள் யாரேனும் உடன்கட்டை ஏறி இருக்கிறார்களா என்று கேட்டால், ஆண்கள் இறந்துவிட்டால் பெண்கள் எல்லாம் அவர்கள் விதவை கோலம் பூண்டு கைம்பெண்ணாக நல்ல உணவு உண்ணாமல், உடை உடுத்தாமல், தம்மை அழகு செய்து கொள்ளாமல், அவர்கள் கல்லிலும் முன்னிலும் வாழுகின்ற வாழ்க்கையைப் போல, ஒரு கொடூரமான பூச்சை போல், புழுவைப் போல் வாழுகின்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்லோரும் சொன்ன நேரத்திலே தந்தை பெரியார் கேட்டார், ஆண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள், பெண்களும் இறந்து விடுகிறார்கள், பெண்கள் இறந்துவிட்ட நேரத்திலே ஆண்கள் இதைப்போல்தான் வாழ்கிறார்களா என்று கேட்டார். ஆகவே ஒரு சமமில்லாத இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு உழவராக இருந்து அந்த புரட்டி போட்டு, சமுதாயத்தை புரட்டி போட்டு தேவையில்லாதவைகளெல்லாம் சாஸ்திரங்களாக, சம்பிரதாயங்களாக, மனுநீதிகளாக இருந்தவையெல்லாம் வெட்டி தூர எறிந்து மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் என்று சொன்னால் மிகப்பெரிய மாபெரும் புரட்சி என்று பொருள். தோழர்களே, கிரேக்கர்கள் என்று சொன்னால் அவர்கள் சாக்ரட்டிஸை படிக்காமல் இருக்க முடியாது. யூதர்கள் என்று சொன்னால் அவர்கள் கார்ல் மார்க்ஸை படிக்காமல் இருக்க முடியாது. அதே போல ஜெர்மனியர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏங்கல்ஸை படிக்காமல் இருக்க முடியாது. ரஷ்யா என்று சொன்னால் விளாடிமிர் லெனினை படிக்காமல் இருக்க முடியாது, தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. அர்ஜென்டினா என்று சொன்னால் எர்னஸ் சேக்குவாரா அவர்களை படிக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் ஜான் லாக் என்று சொல்கிற போதே அவர்கள் சுதந்திரவாதியாக இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை மாற்ற முடியாது. அவர் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். கியூபா என்று சொன்னால் அவர் ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களை மறக்க முடியாது. அதே போல தென்னாப்பிரிக்கர்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக உழைத்த, அவர்களுக்காக மறுமலர்ச்சியை கொண்டு வந்த நெல்சன் மாண்டேலாவை மறக்க முடியாது. அதே போல அமெரிக்கன் என்று சொன்னால் ஃப்ரெட்ரிக் டக்ளஸ், ஆப்ரஹாம் லிங்கனை நாம் மறக்க முடியாது. இதை போன்ற பல்வேறு அறிஞர் பெருமக்கள், நீக்ரோ என்று சொன்னார்
அவர்கள் மார்ட்டின் லூதர் கிங்கை மறக்க முடியாது. பிரெஞ்சுக்காரர்கள் என்று சொன்னால் சார்லஸ் டி கோலஸை மறக்க முடியாது என்கின்ற வகையிலே இந்த திராவிடர்கள் என்று சொன்னால் தமிழர்கள் என்று சொன்னால் தமிழர்களுடைய மாற்றம் என்று சொன்னால் தந்தை பெரியாரை நாம் மறக்க முடியாது. தந்தை பெரியார் என்றால் தமிழனுடைய மறுமலர்ச்சி என்று பொருள். இந்த மாற்றத்திற்காக உழைத்தவர் தந்தை பெரியார் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனால் பெண்களுடைய மாற்றத்திற்காக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தம்முடைய வாழ்நாளெல்லாம் உழைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியாருடைய தங்கை மகளுடைய தங்கை மகள் அவர்கள் தன்னுடைய 8வது வயதிலேயே அவர்கள் அந்த கைம்பெண்ணான நிலையிலே தன்னுடைய தங்கையினுடைய கணவன் இறந்துவிட்ட நிலையிலே அந்த குழந்தைக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆரம்பித்த தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 93வது வயது வரையில் அவர்கள் உழைத்த உழைப்பிலே அதிகமான சதவீதம் என்பது அந்த உழைப்பு யாருக்காக என்று கேட்டால் பெண்களுடைய மறுமலர்ச்சிக்காகத்தான். அவருடைய உழைப்பு என்பது ஈடு செய்ய முடியாத உழைப்பு. எல்லோருக்காகவும் பாடுபட்டார். தமிழ் எழுத்து சீர்திருத்தத்திற்காக பாடுபட்டார். அதே போல சாதி ஒழிப்புக்காக பாடுபட்டார். மதத்திலே இருக்கிற மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காக பாடுபட்டார். இந்த இலக்கியங்கள் சர்வ இலக்கியங்களும் யாருக்காக இருக்கிறது அதில் என்னவாறு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார் போன்ற பல்வேறு அடிப்படை உரிமைகள் மனிதர்களுடைய பல்வேறு அடிப்படை உரிமைகளுக்காக பாடுபட்ட தந்தை பெரியார் அதிகமான அளவில் பாடுபட்டது என்பது இந்த பெண்ணுரிமைக்காகத்தான். அவர்கள் ஆண்களைப் போன்று ஒரு சமமான வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான். பெண்கள் எல்லாம் கல்வி அறிவு பெற வேண்டும், வேலைவாய்ப்பு பெற வேண்டும், பெண்கள் ஆண்களுக்கு நிகரான ஒரு வாழ்க்கையில் வாழ வேண்டும், அவர்கள் ஆண்களை சார்ந்து இருக்கிற நிலைமை இருக்கக்கூடாது என்று சொன்னார். மனுதர்மவாதிகள் பெண்களாக பிறப்பதே பெருங்கேடு என்று சொன்னார்கள். பெண்களே தேவையில்லாத ஒரு பிறவி என்று அசிங்கப்படுத்தினார்கள். பெண் பிள்ளைகளை அவர்கள் பிறந்த உடனேயே ஆற்றினில் விட்டு விட்டார்கள். பெண் குழந்தைகளை நமக்கு தெரிந்து பல்வேறு மாநிலங்களிலே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். பெண் குழந்தைகள் தேவையில்லை என்று சொல்லி பிறந்த உடனேயே அந்த குழந்தைகளின் வாயில் சாணத்தை அடைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோல பெண்கள் இனங்கள் அந்த பெண் குழந்தை பிறந்த போதே கொல்லப்பட்ட கொடுமையான சூழ்நிலையில் இருந்து அந்த பெண்களுக்கான உரிமைக்காக பாடுபட்டவர் மகத்தான ஒரு தலைவர் உண்டு என்று சொன்னால் அது தந்தை பெரியார் தான். உலகில் எவ்வளவோ அறிஞர் உரிமக்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் விஞ்ஞான பார்வையோடு சமுதாயத்தை பார்த்திருக்கிறார்கள். பொருளாதாரத்திற்கான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு அறிஞர் உரிமக்கள் பேசியிருக்கிறார்கள், புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். பல்வேறு சமூகத்திலே இருக்கிற அறிஞர் உரிமக்கள் அந்த சமூகத்திலே இருக்கிற தன்னுடைய இனத்தை சார்ந்தவர்கள் அந்த நல்ல முறையிலே படிக்க வேண்டும், வேலைவாய்ப்பு பெற வேண்டும், சுதந்திரம் பெற வேண்டும், சமத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் 50% இருக்கிற பெண்ணினம் எல்லா மதத்தாலும் கொடுமைப்படுத்தப்படுகிற பெண்ணினம் அந்த பெண்ணினத்தின மாற்றத்திற்காக பாடுபட்ட மகத்தான தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான். தந்தை பெரியாரினுடைய அந்த அறிவு, தந்தை பெரியாரினுடைய அறிவு உச்சி எல்லைக்கு எல்லையே இல்லை, எல்லையே இல்லாத அளவிற்கு தந்தை பெரியார் சுய சிந்தனையாளர். அதனால்தான் அவர் ஒவ்வொரு நிலையிலும் தன்னுடைய பட்டறிவை கொண்டே இந்த சமுதாயத்திற்கு பகுத்தறிவை ஊட்டினார். எல்லா காலத்திலும் யார் எதை சொன்னாலும் அதை ஏன் எப்படி என்று சிந்திக்கின்ற அளவிலே அறிவியல் மனப்பான்மையை கொண்டு சிந்திக்க வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன் என்பதற்காக அல்லது உன்னுடைய தாய் தந்தையர்கள் சொன்னார் என்பதற்காக, உன்னுடைய குலத்திலே இருக்கிற பெரியவர்கள் சொன்னார் என்பதற்காக, சாதி சனாதனம் மதம் சொன்னது என்பதற்காக எதையும் நம்பிவிடாதே. உன்னுடைய அறிவை கொண்டு சிந்தித்துப்பார். உனக்கு சரி என்று எதுப்படுகிறதோ அதை ஏற்றுக்கொள். எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள்விகளை கேள் என்று சொன்ன அந்த அறிவின் உச்சியிலே இருந்த மகத்தான தலைவர் தந்தை பெரியார். அதேபோல சிந்தனையின் சிகரம், எதிர்கால மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும், அவர்களுடைய உணவு முறை எவ்வாறு இருக்க வேண்டும், உடைகள் முறை எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்விடங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், கல்வியின் தரம் எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த தமிழ் மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்தோன்றிய மூத்தக்குடி என்று சொல்லுகின்ற அந்த மூத்தக்குடி பேசி வருகின்ற அந்த தமிழ் மொழி, உலகத்திலே இருக்கிற மொழிகளெல்லாம் சிறப்பான மொழி என்று சொல்லுகின்ற அந்த தமிழ் மொழியில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று 2000 ஆண்டுகளாக சிந்திக்காத சிந்தனையை தலைவர் தந்தை பெரியார் விதைத்தார். அந்த சிந்தனையின் மாற்றத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. தந்தை பெரியாருக்கு பின்னால் தந்தை பெரியாரின் சிந்தனையை ஏற்றுக்கொண்டு ஆட்சி அமைத்த தலைவர்கள் அது பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், அதேபோல எம்ஜி ராமச்சந்திரன் போன்ற பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இந்த மண்ணிலே ஆளுகின்ற காலங்களிலெல்லாம்
தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமுதாய மாற்றத்திற்கு என்னென்ன கருத்துக்களை சொன்னார்களோ அவைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு சமுதாய மாற்றத்திற்காக அவர்கள் சட்டங்களாக்கினார்கள். பெண்களுக்கு உரிமை சட்டம், தந்தை பெரியார் சொன்ன அந்த பெண்ணுரிமை சட்டம் என்பது சட்டமாக்கப்பட்டது. பெண்களுக்கு அந்த அடிப்படையில் அனைத்து கல்வியையும் வழங்க வேண்டும் என்று சொன்ன சூழ்நிலையிலே பெண்களுக்கான தனி பள்ளிகள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கான அனைத்து உதவிகளும் செய்யப்படுகிறது. பெண் கல்வி மிகவும் முக்கியத்துவமாக வழங்கப்படுகிறது. அவர்கள் இன்றைக்கு 12ஆம் வகுப்பு தேர்விலே நாம் பார்த்தால் அந்த மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருப்பவர்கள், மிகப்பெரிய அளவிலே தேர்வில் வெற்றி பெற்றிருப்பவர்கள் ஆண் குழந்தைகள் விட பெண் குழந்தைகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் 2000 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட கல்வி, அந்த கல்விக்காக நாம் சரஸ்வதி போன்ற எவ்வளவோ கடவுள்களை கும்பிட்டிருக்கிறோம், எவ்வளவோ கடவுள்களுக்கு பூஜை போட்டிருக்கிறோம், எவ்வளவோ கடவுள்களுக்கு நரபலி கொடுத்திருக்கிறோம், ஆனால் எந்த கடவுளும் காப்பாற்றாத அந்த பெண்ணினத்தை இந்த 2000 ஆண்டுகளாக பிறக்காத ஒரு பிறவியாக தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே பாடுபட்டு அந்த மக்களுக்காக பாடுபட்டார் என்பதுதான் முழு உண்மை. அதே போல பகுத்தறிவின் சிந்தனை, அதை தந்தை பெரியாரை தவிர வேற யாருக்கும் இல்லை. தன்னுடைய சிந்தனையை வெளிப்படுத்துவதற்கு குறுக்கே எது இருந்தாலும், சாஸ்திரமாக இருந்தாலும், சாதியாக இருந்தாலும், மதமாக இருந்தாலும், இவைகளெல்லாம் தாங்கி நிற்கிற புராணங்கள் இதிகாசங்களாக இருந்தாலும், இதற்கெல்லாம் முட்டுக் கொடுக்கின்ற கடவுளாக இருந்தாலும், எது குறுக்கே நின்றாலும் அவற்றை ஒழித்துவிட்டு நாம் சிந்திக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொல்கிறார். பல்வேறு சிந்தனைகளை, பகுத்தறிவை, முற்போக்கு சிந்தனையை விதைத்த தலைவர்கள் எல்லாம் சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னவர்கள் உண்டு, மதம் ஒழிய வேண்டும் என்று சொன்னவர்கள் உண்டு, வறுமை ஒழிய வேண்டும் என்று சொன்னவர்கள் உண்டு, ஏழை பணக்காரர்கள் ஒழிய வேண்டும் என்று சொன்னவர்கள் உண்டு, இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது ஒழிய வேண்டும் என்று சொன்னது உண்டு, இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக சாஸ்திரம் இருக்கிறது அது ஒழிய வேண்டும், சம்பிரதாயம் இருக்கிறது அது ஒழிய வேண்டும், மூட நம்பிக்கைகள் இருக்கிறது அது ஒழிய வேண்டும் என்றெல்லாம் ஏற்றுக்கொண்டே வந்தவர்கள், இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இதையெல்லாம் தாங்கி நிற்பது கடவுளாக இருக்கிறது, கடவுள் ஒழிய வேண்டும் என்று தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னபோது மிகவும் வருத்தப்பட்டார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லலாமா, கடவுள் இல்லாமல் இந்த பூமி உருவாகி இருக்குமா என்கின்ற மிகப்பெரிய வருத்தத்தோடு தந்தை பெரியாரின் சிந்தனையிலிருந்து வழுவி சென்றவர்கள், நழுவி சென்றவர்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அதிலும் பிடிவாதமாக இருந்து ஒரு கடவுள் என்பவன் ஒருவன் இருந்திருந்தால், ஒரு தந்தை தனக்கு பிறக்கும் 5 குழந்தைகளில் ஒரு குழந்தை உயர்வாகவும் ஒரு குழந்தை தாழ்வாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பானா, ஒரு குழந்தையை நல்லபடியாகவும் ஒரு குழந்தையை மிகவும் கேவலமாகவும் வளர்க்க வேண்டும் என்று நினைப்பானா, அதேபோல ஒரு குழந்தை ஒரு கடவுளுக்கு இருக்கின்ற அனைத்து குழந்தைகளும் சமம்தானே, கடவுள்தானே அனைத்து குழந்தைகளையும் படைத்திருக்கிறார், அத்தனை வித்துக்களுக்கும் கடவுளே காரணம் என்று வருகிற போது இதிலே சாதிகள் இருக்கலாமா, ஒருவன் உயர்ந்த சாதி, ஒருவன் தாழ்ந்த சாதி, ஒருவன் உழைப்பதற்காகவே உண்டு கொடுப்பதற்காகவே பிறந்திருக்கிறான், ஒருவன் உழைத்து 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 ஓடாய் தேய்ந்து சாவதற்காகவே பிறந்திருக்கிறான் என்கின்ற நிலைமை வரலாமா, படிப்பதற்காக ஒரு சாதி, படிப்பை கெடுப்பதற்காக, படிக்கவே கூடாது என்பதற்காக ஒரு சாதி இருக்கலாமா, பள்ளம் வயல் என்கின்ற நிலைமையிலேயே சுடுகாட்டிலேயே வாழ்க்கையை கழிப்பதற்காக ஒரு பிறப்பும் எதை பற்றியுமே கண்டுகொள்ளாமல் மிகவும் சுகபோகமாக பச்சரிசி நெல் பருப்பு பயிர் போன்ற அனைத்து சுகங்களோடும் தலைவாழை இலை போட்டு சதா சோறு உண்டு கொண்டு வெட்டி பேச்சு பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கலாமா என்று தலைவர் தந்தை பெரியார் தான் கேட்டார். இதற்கெல்லாம் காரணம் கடவுள்தான் என்றால் அந்த கடவுளை ஒழிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், கடவுள் இல்லை என்ற முடிவுக்கு வந்து தலைவர் தந்தை பெரியார் அந்த பகுத்தறிவின் உச்சிக்கே சென்றார். அது மட்டுமல்ல, தலைவர் தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த நாட்டிலே இருந்த மிகப்பெரிய ஐயா கேவி அழகிரிசாமி, பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அவர்கள் 1947 திருவண்ணாமலையிலே ஒரு திராவிடர் கழக மாநாட்டினை திறந்து வைத்து தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த படத்தை திறந்து வைக்கும் போது சொல்லுகிறார், இந்த நாட்டிலே என்னை போன்ற அடங்காப்பிடாரிகளை எல்லாம் அடக்கி வைத்தவர் தந்தை பெரியார் என்று. தந்தை பெரியார் கேட்ட கேள்விக்கு எவரும் பதில் சொல்லவில்லை, யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை, தந்தை பெரியார் சொன்னதுதான் சரி என்று அவரோடு கைகோர்த்து நின்றவர்கள்தான் ஏராளம் பேர். எந்தெந்த மாவட்டத்திலெல்லாம் மிகப்பெரிய தன்னை தகுதி படைத்தவர்கள் என்று சொல்லியிருந்தார்களோ, தன்னை பெரிய அடியாள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, தன்னை பெரிய புத்திசாலிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ, அவர்களெல்லாம் தந்தை பெரியாரின் சிந்தனையை ஏற்றுக்கொண்டுதான் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி தந்தை பெரியார் எடுத்து வைத்த சாதி ஒழிப்பு போராட்டமாக, மூடநம்பிக்கை ஒழிப்பு போராட்டமாக, பல்வேறு போராட்டங்களிலே தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள். அதிலே ஒருவர் அடங்காப்பிராரி என்று தன்னையே வர்ணித்துக் கொண்ட கேவி அழகிரிசாமி அவர்கள். தோழர்களே, தந்தை பெரியார் அவர்கள் மக்களுடைய மாற்றத்திற்காக, முன்னேற்றத்திற்காக பல்வேறு தத்துவங்களை சொன்னார் என்றாலும், அவர் எவ்வளவு பதவிகளை
தொடர்ந்துவிட்டு இந்த பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார். தந்தை பெரியார் மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். ஈவே ராமசாமி என்கின்ற நான் என்று அவர் சொல்லுகிற போது, ஈவே ராமசாமி என்கின்ற அவருக்கும் பெரியாருக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய வேறுபாடு உண்டு என்று ஐயா அழகிரிசாமி சொல்லுகிறார். தந்தை பெரியார் பெரியாருக்குள் பெரியார் என்று அவர் அந்த மாநாட்டிலே பேசியிருக்கிறார். அதிலே பெரியாராக இருந்தவர் மிகவும் ஏழ்மையானவர், சமுதாயத்திற்காக பாடுபட்டவர், சொத்து சுகங்களுக்கு அப்பாற்பட்டவர், மிக எந்த தன்னுடைய தொண்டர் எந்த தொண்டருடைய இல்லத்திலும் அமர்ந்து உணவுண்டு அந்த திண்ணையிலேயே படுத்து சுகமாக உறங்கக்கூடியவர், இதுதான் தனக்கு வேண்டும் என்று ஆசைப்படாதவர், எந்த ஆசைக்கும் இல்லாத எந்த கட்டுப்பாட்டுக்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு துணிச்சல்காரர் பெரியார் என்று சொல்லிவிட்டு, அதே வேளையிலே ஈவே ராமசாமி என்கின்ற அவர் மிகப்பெரும் தனக்காரர், மிகப்பெரும் பணக்காரர், ஏறக்குறைய தமிழகத்திலே இருந்த அந்த மிகப்பெரிய பணக்காரர்களில் அந்த பெரியார் ஈவே ராமசாமியும் ஒருத்தர். அவருக்கான பல வீடுகள் சொந்தமாக இருந்தது. பல அடுக்கு மாடிகள் கொண்ட வீடுகள் எல்லாம் அவருக்கு சொந்தமாக இருந்தது. பல ஏக்கர் நிலங்கள் அவருக்கு சொந்தமாக இருந்தது. பல ஆயிரம் ரூபாய் அவருடைய அந்த வங்கி கணக்கிலே இருந்தது. அப்படியெல்லாம் இருந்த தந்தை பெரியார் தன்னுடைய வாழ்க்கையை சுகமாக ஆக்கி கொள்ளாமல் இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்தார் என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு. ஆகவே பெரியாருள் பெரியார் ஈவே ராமசாமி என்கின்ற அந்த பெரியார் ஈவே ராமசாமியாக இருந்த அந்த சொத்துக்களை சுகங்களை தம்முடைய சாதிய பெருமைகளையெல்லாம் கொண்டு மேற்கொண்டு வாழாமல் ஏழை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் போராடினார். வீதியில் நடக்கக்கூடாது என்று சொன்னபோது எந்த வீதியில் யார் நடக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்களை எதிர்த்து அந்த வீதியிலேயே நின்று போராட்ட களத்தை அமைத்தார். அதற்கான தன்னுடைய தொண்டர்களை சேர்த்து கொண்டார். தோழர்களே, இப்படியெல்லாம் வாழ்ந்த தந்தை பெரியார் அவர்களுக்கான அந்த தகுதி என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் தம்முடைய இளமையிலே அவர்கள் கொண்ட தகுதி என்பது கொஞ்சம் கொஞ்சமல்ல. ஏகப்பட்ட பொறுப்புகளை தந்தை பெரியார் வகித்திருக்கிறார். தமிழர் தலைவர் என்கின்ற அந்த புத்தகத்திலே சிதம்பரனார் ஐயா அவர்கள் எழுதிய இந்த நூல், சாமி சிதம்பரனார் எழுதிய இந்த நூல் வாழ்க்கை வரலாறு, இது தந்தை பெரியார் அவர்களே நேரடியாக பார்வையிட்டு திருத்தங்கள் செய்தது. இதனுடைய முதல் பதிப்பு 1939 வெளிவந்த பதிப்பு. இதிலே தந்தை பெரியார் அவர்கள் என்னென்ன தகுதியில் என்னென்ன பணிகளை எல்லாம் செய்தார்கள், பொது வாழ்க்கையில் எவ்வாறெல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அந்த வாழ்க்கையை பெற்றிருந்தார்கள் என்பதை சொல்லுகிறார்கள். நான் சொத்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவன், சொந்தத்திற்கும் பணம் சேர்க்க வேண்டிய தேவையில்லாதவன், சாதி உணர்ச்சி சாதி பற்று இல்லாதவன், என்ன செய்தாவது சாதியை ஒழிக்க வேண்டும் என்பவன், 70 ஆண்டுகால உலக அனுபவம், 30 ஆண்டு வியாபார அனுபவம், 1915, 1916, 1917 செக்ரட்டரி, பழைய மாணவர் சங்க செக்ரட்டரி, ஹைஸ்கூல் போர்டு செக்ரட்டரி, பிறகு தலைவர், 1914 நடந்த கோவை ஜில்லா காங்கிரஸ் மாநாட்டினுடைய செக்ரட்டரி, 10 ஆண்டு ஆனரரி மாஜிஸ்ட்ரேட்டு, ஈரோடு தாலுகா போர்டு பிரசிடென்ட்டு, பல வருடங்கள் ஈரோடு முனிசிபல் சேர்மன், ஜில்லா போர்டு மெம்பர், வட்டார ஒக்ஸ் கமிட்டி செக்ரட்டரி, பிளே கமிட்டி செக்ரட்டரி, கோவை சில்லா 2வது சர்க்கிள் தேவஸ்தான கமிட்டி செக்ரட்டரி 10 ஆண்டுகள். பிறகு 1929 வரை வைஸ் பிரசிடென்ட்டு பிரசிடென்டாக இருந்து பணியாற்றி இருக்கிறார். 1919 உலக யுத்தத்தில் ஆனரரி ரெக்ரூட்டிங் ஆஃபீஸர், 1919 யுத்தத்தில் தாலுகா ஜில்லா அரிசி கண்ட்ரோலில் கவர்மெண்டாரின் நிர்வாகி, அரிசி கண்ட்ரோலில் கவர்மெண்டாருக்கு வரும் அரிசி வாகனங்களின் மீது வாகனங்களின் ரசீதுகளை வாரம் ஒவ்வொரு தாலுகாவிலிருந்தும் 15-20 டன் வரம் வரை அவருக்கே கொடுத்து, தந்தை பெரியாருக்கே கொடுத்து மற்ற வியாபாரிகளுக்கு விநியோகிக்கும்படி ஜில்லா கலெக்டர் கேட்டுக்கொள்ளும் ட்ரிபியூனல் ஆஃபீஸர், கார்னேஷன் கமிட்டி செக்ரட்டரி, காங்கிரஸிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செக்ரட்டரி, தலைவர் காதி போர்டு அமைப்பாளராக இருந்தபோது 5 வருடம் தலைவராக இருந்தவர் போன்ற பல்வேறு பொறுப்புகள், இதெல்லாம் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் நினைவு கொண்டு இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். இப்படி மிகப்பெரிய அனுபவமாக தம்முடைய 14 வயது, 15 வயது, 16 வயதில் இருந்து ஆரம்பித்து ஏறக்குறைய 1918
மரகதம், மாணிக்கம், வைடூரியம், சிவப்பு பச்சை நீலம், அந்த கெம்பு, புஷ்பராகம், கோமேதகம், பவளம், முத்து போன்ற பல்வேறு நவமணிகளில் உள்ள அத்தனையும் அளப்பதற்கான ஆய்வுகள் உண்டு. ஆனால் தந்தை பெரியார் என்ற அந்த மகத்தான அந்த சிந்தனையாளரின் அறிவு உச்சியை, பகுத்தறிவை, விஞ்ஞான மனப்பான்மையை அளப்பதற்கு அளவுகோலே இல்லை. வாழ்க பெரியார். வணக்கம்.